இன்றைக்கி வந்து உலகத்தில் பொய் போதனைகள், பொய் மதங்கள் நிறைந்து விட்டன. ஆனால் இந்த பொய்யான போதனைகளுடைய ஆதிக்கம் தலைவெறித்து ஆடுகிறது. இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லிவிட்டு இது என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் இது என்னுடைய கடைசி அத்தியாயம்னு சொன்னேன். இந்த கடைசி அத்தியாயத்தில் என்ன நடக்கப் போகுது, அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் யார் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2018 21 வரைக்கும் ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளாக உண்மையில் நீங்கள் கடவுள் என்று சொல்லிக்கொண்டிருப்பது என்ன, மனிதர்கள் என்று சொல்லிக்கொண்டிருப்பது என்ன, இந்த உலகம் என்று சொல்லிக்கொண்டிருப்பது என்ன, இயற்கை நேச்சர்லாம் சொல்கிறீங்கல்ல இது என்ன, இதற்கும் நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் பலவித மதங்களில் பலவிதமான வார்த்தைகளை உபயோகித்து கொண்டு கற்பனை பண்ணிக்கொண்டு உருவகம் பண்ணிக்கொண்டு இருக்கின்ற, தொழுது கொண்டிருக்கின்ற, உங்களையே வேறுபடுத்தி கொண்டிருக்கின்ற கடவுளின் உலகம், அதற்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம், அந்த கடவுளின் உலகத்திற்கும் மேலே இருக்கின்ற ஒன்று, அதை கண்டவர்கள் யாரும் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் அன்பு என்றால் என்ன, பேரன்பு என்றால் என்ன, இந்த மூன்று தெய்வ ஒளிகளை பற்றி நான் சொன்ன மாதிரி யாருமே சொன்னதில்லை. ஏன்னா யாருக்கும் அந்த ஒளியினுடைய ஜோதிகளுடைய வடிவத்தை, அதற்கும் நீங்கள் கும்பிடுகின்ற பலவிதமான போதனைகளுக்கும் உருவகங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சொன்னேன். யாரும் கண்டுக்கல, ஒரு சில பேரை தவிர. அதனால் இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கூகுள் பண்ணினா என்ன வருதுன்னு பார்த்தேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓம்ங்கிறது முதல்ல வர்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. உடனே வந்து சான்ஸ்கிரிட் வந்து ஆரியர்களுடைய சொத்து, அதனால் ஓம்ங்கிறத கண்டுபிடித்தவர்கள் இந்த ஆரியர்கள். ஆரியர்கள்னு என்னப்பா, மனுஷங்க அவ்வளோதான். நீங்களாக பேர் வச்சுக்கிட்டீங்க ஆரியர்கள்னு, உங்களுடைய கல்ச்சருக்கு ஆரியர்கள்னு. நாங்கள் எங்களுக்குத்தான் போதிக்க திறன் இருக்கிறது அப்படின்னு, கடவுளை காணும் வழி இருக்கிறது. எந்த ஆரியர் கடவுளை, கடைசியில் இருக்கும் கடவுளை கண்டிருக்கிறார்கள்? ஆதி சங்கராச்சாரியார்னு இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோவில் விட்டேன். அந்த வீடியோவில் கூட என்ன சொல்கிறாரு அவர், நான் வந்து ஃபார்ம்லெஸ், ஃபார்ம்லெஸ்னு எதை சொல்கிறாருன்னா, இந்த உடம்பு இருக்குல்லையா, இந்த உலகத்தில் அவருடைய உடம்பு இருக்குல்லையா, அது வந்து ஃபார்ம், அதற்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஃபார்ம்லெஸ்ங்கிறாரு. நான் வந்து கான்ஷியஸ்னஸ், பிளிஸ், சிவம் அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஷியஸ்னஸ்னா 1500 வார்த்தைகளை வச்சு கான்ஷியஸ்னஸ்னால் என்னான்னு சொல்லுவீங்க, பிளிஸ்னாக்க என்னான்னு சொல்லுவீங்க. அப்படியே போய் உட்காந்து சாமியை கும்பிட்டு சுவோகம் சுவோகம் சொன்னால் வர்ற இதை வச்சு, அதுதான் ஒரு மாதிரி மனதில் வருகிற ஒரு அமைதியை வச்சு அதுதான் பிளிஸ் அப்படிங்கிறீங்க. இதைத்தான் கண்டிருக்கீங்க. சுவோம் அப்படின்னாக்கும் அருணாச்சலம்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். யாராவது இந்த மூன்று தெய்வ ஒளிகள், வெள்ளை ஜோதி தான் கான்ஷியஸ்னஸ், பொன்னிற ஜோதி தான் பிளிஸ், அதுதான் அன்பு தத்துவம், பேரின்ப தத்துவம், உயிர் தத்துவம்,
சிவப்பு ஜோதி தான் இந்த தோற்றத்தை தருவது, இந்த உலகத்தை உண்டாக்குவது, ஐம்புலன்களுக்கு அடிப்படையில் இருப்பது அப்படின்னு நான் சொல்லி சொல்லி பார்த்தேன். அந்த மூன்று தெய்வ ஒளிகள் எங்கிருந்து வருகின்றனன்னு சொன்னேன், இதை யார் கிரியேட் பண்ணதுன்னு சொன்னேன். அது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய மொழியிலேயே அது வந்து வாக்கு தேவதை, அது என்னுடைய என்னிடமிருந்து பிரிந்தது, என்னுடைய குழந்தை என்று சொல்லிக்கொண்டு என்னிடமிருந்து உதித்தது அப்படின்னு சொன்னேன். யாருக்காவது எட்டிச்சா? இல்லை. அந்த தெய்வ ஒளிகள் அவள் ஒளிகளைத்தான் கிறிஸ்தவ மதத்தில் ட்ரினிட்டி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் யாரை எந்த கிறிஸ்தவர்களுக்காக தெரியுதா? இல்லை. இதெல்லாம் தெரியாதனால, இது தெரியாமல் வார்த்தைகளை பாடிக்கொண்டு வார்த்தைகளை வைத்து கொண்டு வாழும் போதித்து கொண்டிருக்கும் பொய் போதனையாளர்களை கேட்டு 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 உங்களை நீங்களே பிரித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல யாரும். ஒரு சிலரை தவிர அதுக்கு நான் சொல்கிறத யாரும் கேட்கல. ஓம்னா என்ன அப்படின்னா கிரியேஷன், ஆ அப்படின்னு ஏங்கிற வேர்டு வந்து கிரியேஷன், அந்த யூருக்குள்ளே ஊங்கிறது அது வந்து மேனிஃபெஸ்டேஷன், எம்ங்கிறது டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சில இடத்துல சொல்கிறாங்க. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிரியேஷனுக்கும், கிரியேஷனுங்கிறது வெறும் வார்த்தை, மனிதர்களுடைய வார்த்தை, இதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு மதத்தில் இருக்கவங்க அதையே வேறு மாதிரி சொன்னால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியலை. ஏன்னா இந்த கிரியேஷனுக்கு அடியில் இருக்கிற சக்தி, அந்த ஒளி, தெய்வ ஒளி, வெள்ளை ஜோதிங்கிறது தெரியலை. கிறிஸ்தவ மதத்தில் அதை ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு உடனே ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற வேர்டை தான் சொல்லி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதுக்கும் இந்த கிரியேஷனுக்கும் இந்த வெள்ளை ஜோதிக்கும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது தெரியாது. கிரியேஷன்னு இந்த ஓம் சவுண்டில் இருக்கிற ஏஆர்ஓ ஆன் இருக்குல்ல அதுதான் அப்படின்ட்டு தெரியாது. அகரம் முதல் எழுத்தெல்லாம் அப்படின்னா ஆங்கிறது வந்து கிரியேஷன் பிகினிங் அப்படின்னு சொன்னால் தெரியாது. அப்படியே அந்த வார்த்தையை திருப்பி 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 பேசிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் லெவல்லையே இருக்கிறதுனால தான் உங்களுடைய மைண்ட் இந்த வார்த்தைகளை பலவிதமாக கற்பனை பண்ணி கொண்டு இந்த ஓம்ங்கிறது வேறு, ட்ரினிட்டின்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிறது வேறு, அல்லான்னு சொல்கிறது வேறு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எங்கள் மதம்தான் சிறந்ததுன்ட்டு கிரியேஷன் வந்து ஒயிட் லைட், அதுதான் கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னேன், அதுதான் பிரம்மான்னு சொல்கிறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் வந்து பொன்னியர ஜோதி, அது உயிர் தத்துவம். டிஸ்ட்ரக்ஷன் வந்து சிவப்பு ஜோதி. ஆனால் அது தெரியாது உங்களுக்கு. அப்புறம் என்ன இடத்துல சொல்கிறாங்க, ஓம்ங்கிறது த சவுண்ட் வந்து எக்ஸ்பிரஸஸ் த யூனியன் ஆஃப் த மைண்ட் பாடி ஸ்பிரிட்ன்ட்டு. இதெல்லாம் வெறும் கதை வார்த்தை. ஆ சரிப்பா, மனிதர்களுக்கு தான் மைண்ட் இருக்குது, கல்லுக்கெல்லாம் எங்கே மைண்ட் இருக்குது? அது வந்து இந்த கடவுளோட சம்மந்தப்பட்டது இல்லையா? ஸ்பிரிட்னுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓங்கிறது இந்த யூனியன் ஆஃப் த மைண்ட் பாடி அண்ட் ஸ்பிரிட்ன்ட்டு. ஸ்பிரிட் அப்படின்ட்டு கிறிஸ்தவ மதத்துலேயும் சொல்கிறாங்க, இந்து மதத்துலேயும் சொல்கிறீங்க. ஆனால் அது என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அந்த எனர்ஜி என்னன்னு தெரியுதுமா? இந்த உலகத்தில் இந்த ஐம்புலன்களுக்கும் மனித மனதிற்கும் தெரிகின்ற இதே சக்தி தான் ஏழாம் சக்கரம் திறந்த பிறகு அங்கு மூன்று தெய்வ ஒளிகளாக தெரிகின்றன. அவைதான் இந்த ஓம்ங்கிறது சவுண்டு. அதை தான் சொன்னாங்க உருவகத்தில். ஆனால் எல்லாம் மறந்துட்டீங்க. யாரோ சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் என்னதை சொல்கிறீங்க? ஓம்ங்கிறது இந்த மூன்று, இந்த பௌர்ணமி இருக்குல்ல, இந்த மூன் வெள்ளை ஒளி, அது வெள்ளை ஒளி, வெள்ளை ஜோதியை குறிக்கிறது. சூரியன் பொன்னிற ஜோதியை குறிக்கிறது. ஃபயர் வந்து சோப்பு ஜோதியை குறிக்கிறது. இந்த மூன்று தான்
அந்த தெய்வ உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த வெள்ளை ஜோதின்னு சொன்னால் அந்த மூனை கும்பிடுறீங்க, ஐயோ அந்த மூன் வந்து ராகு வந்து முழுங்குது அப்படின்ட்டு பயப்படுறீங்க. சந்திரகிரண சமயத்தில் சூரியகிரணத்தில் ஐயோ சூரியன் இன்னும் வந்து இந்த டெவில் அந்த ராகுங்கிறது அது முழுங்குது மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. எல்லாம் மூட நம்பிக்கைகள். ஃபயர் ஃபயர் சோப்பு ஜோதி ஃபயர், ஆனால் அந்த அதை வச்சுக்கிட்டு இந்த ஃபயரை வளர்த்துக்கிட்டு ஓம் ஓம் அதை போட்டு எண்ணெயை ஊற்றி ஊற்றி வணங்கிட்டு இதுதான் கடவுள் நான் ஓமம் பண்ணுகிறேன்னு சொல்கிறீங்க, அதுதான் ஃபயர்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உருவத்தை வச்சு வணங்குறீங்க. இதே வேற ஒருத்தவங்க வேறு மாதிரி மதத்தில் வணங்கினாங்கனாக்கா அந்த தொழுகை முறை மாறுகிறது. ஏன்னா அந்த அந்த சமயத்தில் வந்து அந்தந்த ஏரியாவில் அந்தந்த நாகரிகத்தில் எப்படி தொழுதார்களோ அதை வைத்து இன்னும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழுமுறை வேறுபடுவதனால உங்களுக்கு ஒரு கடவுள் வேறு, ஒரு மதத்தில் இருக்கும் கடவுள் வேறு, இந்த ஓமம் வளர்த்து கும்பிட்டாக்கு இன்னொரு மதம் அது. இதெல்லாம் இல்லாமல் போய் இந்த கிராஸ் சிம்பிள் அதுக்கு முன்னாள் சர்ச்சில் போய் கும்பிட்டா அது வேற ஒரு மதம். இந்த மாதிரி பொய்ப்போதனை எல்லாம் அழியும், அழியட்டும். என்னுடைய கடைசி அத்தியாயம் என்னன்னு சொல்கிறேன், ஐ வில் மேனிஃபெஸ்ட் ஆஸ் த வார் லார்ட். கார்த்திகைன்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல முருகன் அப்படின்ட்டு, அவர் தான் கடவுளுடைய, அதாவது கடவுள் சக்தியினுடைய அதை காக்கும் கார்த்திகையன் தான் அதை காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அசுர புத்தி இருக்க, அசுர புத்தி ஆக்கிரமிக்காத ஒரு பிராமணர் இருக்காங்களா அந்த உலகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பிராமணருக்கு ஏழாம் சக்கரம் திறந்திருக்கிறது? ஏழாம் சக்கரம் திறக்காமல் உங்களுக்கு கடவுளை பற்றி போதிக்க என்ன அருகதை இருக்கிறது? அறியாமையைத்தான் போதிக்கிறீர்கள். நீங்களாக வச்சுக்கிட்டீங்க, எங்களுடைய வகுப்பினர் வந்து கடவுள் என்றால் என்ன என்று சொல்வதற்கு எங்களுக்குத்தான் கடவுள் தெரியும், கடவுள் என்றால் என்ன தெரியும், ரிச்சுவல்ஸ் தெரியும், அதனால் நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும். மற்றவர்கள் சில பேர் தீண்டத்தகாதவர்கள், யாருப்பா சொன்னால் தீண்டத்தகாதவர்கள்னு? ஒரு மனித பிறவியே இன்னொரு மனித பிறவி தீண்டத்தகாதவர்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எதை வைத்து சொல்கிறீர்கள்? அந்த அதே தீண்டத்தகாதவர்கள் வந்து ஓ சுத்தமாக இருக்கிறது இல்லை, அவங்க வந்து மாட்டு கருதிங்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற நீங்கள் தீண்டத்தகாதவர்கள்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ நல்ல வேலையில் இருக்கிறார்கள், சுத்தமாக இருக்கிறார்கள், மிகவும் கடவுள் பக்தியோடு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், ஏன்னா அவர்கள் வந்து அந்த வகுப்பில் பிறந்தார்கள். பிராமண வகுப்பில் பிறந்தாக்கும் அவர் வந்து யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பெண்களை கெடுக்கும் புத்தி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் சுத்தமானவன். ஆனால் எவ்வளவுதான் கடவுள் பக்தி அன்பு அன்போடு வாழ்ந்தாலும் அந்த தீண்டத்தகாத வகுப்பினர்னு ஒருத்திருக்காங்க, அந்த குலத்தில் பிறந்தவர்கள் கெட்டவர்கள், சுத்தம் அசுத்தமானவர்கள், தொட தகுதி இல்லாதவர்கள். பக்கத்தில் வந்தாலே நான் கிராமத்தில் வளரும்பொழுது பார்த்துருக்கிறேன், சில பிராமணர்கள் வருவாங்க பக்கத்தில், யாராவது மற்றவங்க இருந்தாங்க தூரப்போ பக்கத்தில் வராத வராத அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இதுதான் நீங்கள் கண்ட கடவுளா? அடுத்த மனிதன் வந்து அழுக்கில் கிடந்தாலும் அது கடவுளினுடைய வடிவம்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? ஆனால் இது யாருக்கும் ஏறலை. அதனால் இந்த அனைத்து பொய் போதனைகளும் அழியும், அதை அழிய வைப்பதுதான் என்னுடைய கடைசி அத்தியாயம், வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம்.
இந்த அழிவை ஏற்படுத்திவிட்டுத்தான் நான் போவேன். ஒரு வருங்காலத்தில் இந்த மாதிரி பொய் போதனைகள் இருந்தன. மதம் என்று ஒன்று இருந்தது. மதம் என்ற பெயரிலே உடம்பில் இருக்கிற கலரை வைத்து, நாகரிகத்தை வைத்து, பேசுகின்ற மொழியை வைத்து பிரித்து பிரித்து வாழ்ந்தார்கள் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இந்த உலகம் அழியும். மாற்றம் ஏற்படும், நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அப்பொழுது அன்பு என்றால் தெரியும். உண்மை என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று அனுபவத்தில் கண்டவர்கள் வாழும் ஒரு உலகம் ஏற்படும். ஐயோ, இந்த மாதிரிலாம் செஞ்சாக்கும் நல்லவர்கள்லாம் கெட்டு போய் செத்து போயிடுவாங்களா அப்படின்ட்டு. இது வந்து நல்லவர், இது வந்து வெறும் தோற்றம். என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தோற்றம். இந்த உலகத்தில் இந்த ஐம்புலன்களையும் மைண்டையும் வைத்து பார்க்கும் பொழுதுதான் காலத்திற்கெல்லாம் அப்பால் பட்ட அந்த கருப்பு ஜோதின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது இந்த உலகம் போல தோன்றுகிறது, மனிதர்களாக தோன்றுகிறது. இதே கருப்பு ஜோதி தான் அந்த தெய்வ உலகத்தில் இருக்கும் தெய்வ மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வாக்கு தேவதைன்னு என்னிடமிருந்து பிரிஞ்சு சென்ற ஒன்று. அந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது மூன்று தெய்வ ஒளிகளாக தெரிகின்றன. உங்களால் யாராலும் இந்த மூன்று தெய்வ ஒளிகளை ஏன் இதுவரை காண முடியவில்லை நினைத்து பாருங்கள். அந்த மூன்று தெய்வ ஒளிகளும் என்னிடமிருந்து தான் வந்தது. ஆனால் அதை நீங்கள் நம்ப வேண்டாம், இதனால் எனக்கு வந்து ஆராதனை செய்ய வேண்டாம், புகழ் பாட வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், என்னை குரு என்று சொல்லி போகும் ஆராதனை செய்ய வேண்டுமென்றாலாம் சொல்லியிருக்கிறேன். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதுவும் உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல பலவிதமான வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் கண்டது கேட்கறது திரும்ப 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 ஓம் 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 ஓம்னு சொல்லியிருக்கீங்க. அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்று தெரியாமல் சாதி சங்கராச்சாரியா இருந்த முன்னால் விட்ட வீடியோவில் கூட அந்த மூன்றைத்தான் சொல்லுகிறார். அந்த மூன்றுக்கும் மேலே இருக்கிறது கான்சியஸ்னஸ், பிளஸ், சிவம். அந்த மூன்றுக்கும் மேலே, மூன்று தெய்வ ஒளிகளுக்கும் மேலே ஒன்று இருக்கிறது. இந்த மூன்று தெய்வ ஒளிகள் இருக்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, ஒரு மா அதுவும் அழியும். எப்போ அழியும்னாக்கும் அதில் இருக்கிற நான்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, நான்கிற ஒன்று இருக்கிற இல்லையா, அது அழியும் பொழுது அதுவும் அழியும். இதே மொமெண்ட்ல, இதே உங்களுடைய நொடின்னு சொல்றீங்களே, இதே நொடியில் மூன்று உலகமும் இருக்கிறது. இந்த உலகம் இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதுவும் இருக்கிறது உங்களுடைய ஐம்புலன்கள் மைண்டை பொறுத்தவரையிலும். இதே நொடியில் அன்று மூன்று தெய்வ ஒளிகளும் இருக்கின்றன. அதைத்தான் சயின்டிஸ்ட் சில பேர் வந்து ஹையர் டல் லெவல் டைமென்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே நொடியில் அந்த கருப்பு ஜோதியும் இருக்கிறது. இதே நொடியில் அதை பார்க்கும் கருவிதான் வேறு. பார்க்கும் கருவியை பொறுத்தவரையிலே இந்த உலகம் வெவ்வேறாக தெரிகிறது. இந்த உலகத்தில் இருக்கும் மாற்றம், இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது இரவு பகல் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, கலியுகம், அந்த யுகம், இந்த யுகம் அப்படின்ட்டு, இதெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டது. இது வந்து இந்த இந்த இதை வைத்து, இந்த சூரியனுடைய, சூரியன் சில பேர் சில சிஸ்டத்தில் வந்து மூனுடைய மூமெண்ட்ஸை வச்சு ஆண்டுகளாக பிரித்து டைம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே இருக்கிற அந்த மூன்று தெய்வ ஒளிகளுடைய அந்த ஒரு அதை வந்து பிரம்மாவின் டைம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து அது அழியும். அழிஞ்ச உடனே அந்த கருப்பு ஜோதி இருக்கிறது தெரியும்.
ஆனால் கருப்பு ஜோதியும் இதே நொடியில் இருக்கிறதுங்க. அதைத்தான் நீங்கள் ஒரு பிரம்மாவின் பகல் இரவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரம்மாவுக்கு பலவிதமான புராண கதைகளை வைத்து கொண்டு, கேவலமான புராண கதைகளை வைத்து கொண்டு இதையெல்லாம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் உண்மை என்று சொல்லிக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மாவிற்கு தன்னுடைய மகள் மேலேயே, அதாவது சரஸ்வதி மேலேயே மோகம் வந்து விட்டது, காம உணர்ச்சி வந்து விட்டது, அதனால் சிவன் வந்து அவர்களுடைய இன்னொரு தலையை கொய்து விட்டார் அப்படின்னு கதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புராண கதைகள், சிவனுக்கும் சக்திக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் காமிக்கிறாங்கல்ல இந்த சல்லாபங்கள், இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கற்பனைங்கிறது கொஞ்சம் கூட தெரியல, என்ன சொன்னாலும் கேட்கல. அதனால் இந்த உலகம் ஒன்றுக்கும் அனைத்து பொய் போதனைகளும் அழியட்டும். இதை திட்டவட்டமாக சொல்கிறேன். இது என்னுடைய கடைசி அத்தியாயத்தில் நான் செய்யப்போகும் வேலை, செய்யப்போகும் ஒரு காரியம். இந்த மாற்றம் ஏற்பட்டு திருப்பு முனை ஏற்படும். நான் அந்த முதல் விட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த கல்கி புதிய தகவல்கள்ங்கிறது. இந்த இதை திருப்பி உலகத்தில் இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, மறந்துட்டீங்க. அது எப்படியோ ஒரு ஃபிஷ் வந்து, ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது இல்லையா, அது தண்ணி அதுக்கு தெரியாது தண்ணி தன்னை சுற்றி இருக்கிறதுன்ட்டு. அது மாதிரி தான் நீங்கிற ஒன்று பாடியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. இது வந்து உங்களை சுற்றி இருப்பது வந்து சக்தி. இதைத்தான் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் இதுதான் அப்படின்னு அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஐம்புலன்களை பொறுத்து, ஐம்புலன்கள் மைண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த சக்தி. இது தெரியாமல் கண்டதெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இதில் புதுசாக ஒரு மாற்றம் ஏற்படும். அன்பை அடிப்படையாக வைத்து வாழும் ஒரு வாழ்க்கை முறை தோன்ற ஆரம்பிக்கும். அதற்கு முன்னால் பயங்கர அழிவு ஏற்படும். இதே உங்களை சுற்றி இருக்கும் இந்த சூழ்ந்திருக்கும் சக்தின்னு சொன்னாலே அதுவே உங்களை அழிக்கும். அலற அலற துடிக்க துடிக்க பொய்ப்போதனைகளை போதித்து கொண்டிருக்கிறவர்கள் ஆணவமெல்லாம் அடங்கும் வரையில் அழிவு ஏற்படும், ஏற்படட்டும். ஆனால் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் என்ன சம்பந்தமும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் உண்மையிலேயே இன்விசிபிள், உங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று, கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இந்த கண்ணுக்கு உங்களுடைய ஐம்புலன்களுக்குத்தான் இந்த உருவமாக நான் தெரிகிறேன். ஆனால் உண்மையில் நான் இன்விசிபிள், உங்களுக்கு தெரியாத ஒன்று. ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன், கல்கி வில் மேனிஃபெஸ்ட் ஆஸ் அ இன்விசிபிள் அப்படின்ட்டு, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபார்ம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒன்று நடக்கும். எனக்கும் இந்த அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இது என்னுடைய உலகம். என்னத்தை அதைத்தான் நீங்கள் பிரம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பிரம்மாவின் ஒரு நாள் ஒரு பகல் அப்படின்ட்டு. இந்த மூன்று தெய்வ ஒளிகளை ஏற்படுத்தியது என்னிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு சக்தியினுடைய கண்ணுக்கு தெரியாத உருவமில்லாத ஒன்று, பேச்சு என்பது. அதுதான் என் வார்த்தையில் இருக்கிறது, அதுதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முயல்கிறது. அது உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவ மதத்தை சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து இரண்டாவது வகையாக வரும்பொழுது அவருடைய வார்த்தைகளில் அவருடைய வார்த்தைகளில் கத்தி போன்ற ஆயுதம் இருக்கும் அப்படின்ட்டு, ரெவலேஷன் சாப்டர். ஆனால் அது
என்னன்னு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகளை வச்சே அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடந்தே தீரும், இதுக்கு மாற்றமே இருக்காது. உங்களை சுற்றி இருக்கும் இந்த சக்தி உங்களை அழிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், இங்கே அந்த உலகத்திலே அந்த அழிவு ஏற்பட்டது, இந்த அழிவு ஏற்பட்டது அப்படின்ட்டு. இப்போ வட அமெரிக்காவில் வந்து கனடாவிலையும் சரி, அந்த மேற்கு பகுதியில் இருக்கிற அந்த அமெரிக்காவிலையும் சரி, வெப்பம் வந்து கணக்கில் அடங்காத, இதுவரை மனிதர்கள் கண்டிராத அளவுக்கு வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பல பேர் சுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்க, எங்கே பார்த்தாலும் திடீர் திடீர்னு வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போனது. இன்னும் மறுபடியும் வரும். அது மட்டுமில்லை, மற்றும் இன்னும் பல அழிவுகள் வர காத்திருக்கின்றன. கொரோனாலாம் வந்து மனிதர்களை கொன்று விட்டு, இதெல்லாம் சாதாரணம், அதெல்லாம் ட்ரெய்லர்னு சொன்னேன், மெயின் பிக்சர் நிமித்தமாக இருக்கிறதுன்ட்டு. அலற அலற அனைத்து பொய்போதனைகளையும் போதித்து கொண்டிருக்கிற அனைத்து மனம் மைண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும் அசுர புத்தி எல்லாம் அழியும், வேரோடு சாயும். அதுவரையில் அழிவு தொடரும். இதை யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் என்னதான் சாமியை கும்பிட்டாலும் எந்த சாமியும் வர முடியாது. ஏனென்றால் அந்த சாமி தான் உங்களை அழிக்கிறது. இந்த சக்தி தான் உங்களை சுற்றி இருக்கும். இந்த சக்தியை நீங்கள் வந்து மதிக்காததால் அது என்ன என்று தெரியாமல் உங்களுக்குள்ளேயே வேறுபடுத்தி கொண்டு இந்த சக்தியை துன்பு சக்தியை மாற்றியிருக்கிறீர்கள். அந்த மாற்றம் தான் உங்களை அழிக்க இருக்கிறது. அதை ஒன்றும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அழிந்தே இந்த அனைத்து பொய்ப்போதனைகளும் அழிந்தே தீரும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்கள்.